மாற்றத்துக்கு பேர் தான் வாழ்க்கையே, ஓயாமல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பர்வீன் சொன்னபோது சொன்னாங்களோ, புதிதாய் பிறத்தெல்லாம் என்ன, உடம்பே தினந்து கணந்தோறும் உடம்பே புதிதாய் பிறந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ செல்கள் மரித்து கொண்டே இருக்கின்றன, அவற்றினுடைய மரணத்தின் மீது தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. செல்கள் இறக்காமல் செல்கள் பிறக்காது, அப்படித்தான் நம்ம வாழறோம். அது மாதிரி நம்முடைய சிந்தனையில் எதெல்லாம் நம்மை தடைப்படுத்துமோ அது தள்ளிக்கிட்டே வரணும், அது தூக்கி எரிஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் புதிய புதிய நல்ல சிந்தனைகள் தோணும். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சிந்தனை பிறக்கும் போது பர்வீன் சொன்ன மாதிரி நம்ம புதிதாய் பிறக்கிறோம். அற்புதமான பர்வீனுக்கு ஒரு கைதட்டல் போடணுங்க. அருமையா, சரி. தற்செயலாக வந்து பார்த்தாங்க, தள்ளிட்டாங்க, அவ்வளோதான். ராமரை காட்டுக்கு போல் சொன்னோடனே லக்ஷ்மணன் தையாத்தக்கான்னு குதிக்கிறான், அந்த கை கைகையை வெட்டி போட்டுறேன்டாங்க, தடுக்கிறாரு. ஏன் இப்படி எதுக்கு அவ்வளோ பதறான்? பின்னால் வந்து சீதை வந்து ராமன் அடையாளம் சொல்லும் பொழுது அவன் வந்து ராஜ்யம் உனக்குத்தான் சொன்னபோது என்ன சிரிப்பு இருந்துச்சோ, ராஜ்யம் உனக்கு இல்லை நீ காட்டுக்கு போன்னு சொல்லும்போது அதே சிரிப்பு தான் இருந்துச்சு. சித்திரத்திலிருந்த செந்தாமரை மலரை ஒத்தாள் என்று அந்த சீதை வார்த்தையில் பின்னால் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு, எப்பா ஒரு ஆறில் நீர் இல்லாமல் போகிறது ஆறினுடைய குற்றமா? இப்போ மணலே காணும் ஆறே காணும், அதை விட்டுருங்க. ஆறில் நீர் இல்லாமல் போது ஆறினுடைய குற்றமா? இல்லை. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று, பதினா தந்தை நம்ம அப்பாவுடைய தப்பு இல்லை, அப்படி இல்லைங்கிறியா? பின்ன கைகை பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. இத்தனை நாள் நம்ம பாசமாக தானே வச்சுக்கிட்டான், கைகை தான் என்னை பெற்ற தாய்க்கும் மேலேன்னு ராமனும் கொண்டாடுவான், பரதனை காட்டில் ராமன் தான் என் மகன் கைகையும் கொண்டாடுவான். பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று. உடனே லக்ஷ்மணன் மனசு என்ன, மகன் பிழை அன்று, அவன் தப்பு இல்லப்பா, மைந்த விதியின் பிழை, இதற்கு என்னை வெகுண்டனைகள், விதியின் பிழை. இத கண்ணதாசர் ரெண்டே வரியில் அடிப்பாருங்க. இந்த நான் இவ்வளோ பெரிய தத்துவம், வாழ்க்கை தத்துவம் அது. இந்த விதியினுடைய பிழை, ஸ்லிப் ஆஃப் டெஸ்டினி, ஃபேட் கிடையாது நமக்கு, டெஸ்டினி தான் உண்டு, ஸ்லிப் ஆஃப் டெஸ்டினி. அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கு இப்படி எப்படி மாறி போகும், நம்ம பிரமிச்சு போய் நிற்கிறோம். ராமர்டேந்து நம்ம உதாரணம் பிரமிச்சு போகக்கூடாது, அவ்வளோதான். இது இயல்பு, வாழ்க்கையில் இப்படி மாறி போகுது இயல்பு. காலசையார் வாழுவதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து, அவ்வளோதான். அப்படி மாறி போகும் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாட்டை கம்பன் டேந்து அப்படி வாங்கி கண்ணாசந்த விதியின் பிழைங்கிறது எப்படி சொல்றார், காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றம் அப்படின்ட்டான். ஒரே ஐடியாட்ஸ், கடவுளுக்கு மீ விதிக்கு மேலே இருக்கிறவன் கடவுள் தானே, அவன் நினச்சா அதை மாற்றலாம். காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த குற்றம் அடிங்கிறார். காலமும் கடவுளும் ஒன்று தான் பர்வீன் சொன்ன மாதிரி. குரானில் வருகின்ற அந்த வாசகம் அதே தான் கீதையிலும் வருகிறது. நான் மகாமுழுங்கிங்கிறான் கண்ணன், ஐ எம் டைம் த கிரேட்டஸ்ட் டெவவரர், அனைத்தையும் விழுங்குகின்றவன், விழுங்குகின்ற காலம் நான், காலோஸ் மீ என்று பகவத்கீதையில் வருகிறது. காலத்தினுடைய மர்மம் என்னவென்றால், இதுவரை படைக்கப்பட்டவை இனிமேல் படைக்க இருப்பவை இவற்றையெல்லாம் ஏற்கனவே விழுங்கி ஏப்பம் விட்ட மர்மத்துக்கு பெயர் தான் காலம். நேரம் வேறு காலம் வேறு. இது வந்து நேரம், நானும் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, நிறுத்திடுவேன். இது நேரம், ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது காலம், எல்லாவற்றையும் விழுங்குவது காலம் இல்லையா. இப்போ பர்வீன் கேள்வி கேட்டபோது இந்த மரணத்தை பற்றி சொன்னோம், காலமானார் நேரமானார் நான் சொல்கிறோம், அன்னார் நேரமானார் நான் சொல்கிறோம், காலமானார் தானே சொல்கிறோம். காலம் என்பது பகுக்க முடியாதது, நேரம் நம்ம வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டது. காலத்தில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கிடையாது, கடந்த நேரம் உண்டு, நிகழ் நேரம் உண்டு, வரும் நேரம் உண்டு, புரியுதா? ஜெயகாந்தன் தான் சூப்பர் அடிச்சார், காலம் என்பது கடவுளுடையது நேரம் மட்டும்தான் மனிதனுடையது. அருமை அடிச்சார், நேரம் மட்டும்தான் மனிதனுடையது. அதனால இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, யார் நேரத்தை அனுசரித்து போகிறார்களோ அவர்களோடு காலம் ஒத்துழைக்கிறதுங்கிற ரொம்ப சூப்பர் சீக்ரெட் இது. நீங்கள் ஆன்மீகத்துக்கும் எடுத்துக்கலாம், சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கும் எடுத்துக்கலாம். யார் நேரத்தை அறிந்து அனுசரித்து நடக்கிறார்களோ காலம் அவர்களோடு ஒத்துழைக்கிறது. அப்படி பருவத்தால் அன்றி பழா, நல்ல கரெக்டாக அந்த நேரத்தில் பழுக்கணுமே, அது அந்த இது நேரத்தை அனுசரித்தால் காலம் நம்மோடு ஒத்துழைக்கும். அப்போ யார் வெற்றி பெற்றவன்,
யார் சாதனையாளன்னா, தான் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்தும் எவன் ஒருவனுக்கு அன்றாடம் கையிலே நேரம் மிச்சம் இருக்குமோ அவன் சாதனையாளன். நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, எங்கே இருக்கிறேன்னு தெரியல, எதையோ துரத்திக்கிட்டோ இல்லை எதனால் துரத்தப்பட்டோ ஓடிக்கிட்டே இருக்கு, இது வாழ்க்கையாகாது. நீ பெரிய மில்லியனராக இருக்கலாம், ஆனால் அது வெற்றியாகாது. நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை என்ன, ஒன்று, நான் விரும்புவது எது, ரெண்டு, நான் செய்தே தீர வேண்டியவை ஒன்று, நான் செய்ய விரும்புபவை ரெண்டு. இது ரெண்டும் செய்த பிறகும் என்னுடைய கையிலே நேரம் மிச்சம் இருந்தால் நான் சாதனையாளன். இல்லை என்று, ஆமாம், அதுதான் சாதனை. இல்லை என்றால் இந்த நேரமே என்ன விழுங்கிடும், காலம் எங்கே அதுக்கப்புறம். இதுக்கு யார் வந்து சாட்சி? மனசாட்சி தான் சாட்சி. இந்த மனசாட்சிட்ட ஒரு தொல்லை என்ன தெரியுங்களா, நம்ம ஒரு நல்லது செய்தேன் வச்சுங்களேன், ஆஹா தம்பி பேஷ் பேஷ் சபாஷ் சொல்லவே சொல்லாது. பார்த்துருக்கீங்களா? சொல்லுமா? சொல்லாது. நம்ம ஏங்கிட்டு இருப்போம் யாருனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்ட்டு. ஆனால் ஏதாவது ஒரு தப்பு பண்ணலான்னு ஒரு யோசனை வருதுன்னு வைங்க, அந்த யோசனை வரும்போது லொல்லுன்னு. அதனால்தான் ஆங்கிலத்தில் மனசாட்சிக்கு வாட்ச் டாக்னு பெயர் வச்சோம். கான்ஷியன்ஸ் இஸ் தி வாட்ச் டாக். நல்லது நினைக்கும் போதோ செய்யும் போதோ அது பாராட்டாது, ஆனால் தவறு செய்ய எத்தனைக்கும் பொழுதே சிந்திக்கும் பொழுதே குறைத்து நம்மை எச்சரிக்கும். அப்புறம் நம்ம அதை ஷட்டப் சொல்லிட்டு போயிடும் வச்சுங்க, அது வேறு விஷயம். அந்த விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த மனசாட்சியை நம்பி வாழறவன் ஜெயிச்சிருவான். எப்படி? உண்மை பேசுவதன் மூலமே பரம்பொருளான சத்தியத்தை ஒருவன் அடைய முடியுமோ, அதுபோல தன்னுடைய மனசாட்சியின் குரலை கேட்டு அதன்படி நடப்பவன் மகாசாட்சியாக இருக்கக்கூடிய இறைவனில் கலக்கக்கூடிய திறன் பெறுகிறான், ஆற்றல் பெறுகிறான். அப்போ நம்மால் ஒன்றே கேள்வியாம்ப்பா, எனக்கு விரும்பினதை கேட்டுக்கிட்டு நான் அதை மனசாட்சியினுடைய குரல் சொன்னேன், நானே என்னை ஏமாத்திக்கிட்ட மாதிரி ஆகுமா? ஆகும். ஆனால் உனக்கு தெரியும் நீ விரும்புகிறத செய்கிறியா, உன்னுடைய தர்மம்னு தெரிஞ்சு தெரியாமல். இந்த பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், தெரியாமல் நம்ம யாராலையும் தப்பு செய்ய முடியாது. ஏதோ ரோட்டில் நடக்கும்போது எறும்பு கிரும்பு மிதிக்கிறது இந்த மாதிரி தப்பை தவிர, மற்றபடி தெரியாமல் யாரும் நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு நல்லா தெரியும் இந்த சிந்தனையே தப்பு, இப்படி பேசினது தப்பு, ஒருத்தரை பாராட்டாமல் போனது தப்பு, ஒருத்தரை ஓவராக பாராட்டினது தப்பு, இதெல்லாம் தெரியாதா நமக்கு? எது தப்பு? ஒமிஷன்னு ஒன்று வச்சான், கமிஷன்னு ஒன்று வச்சான். நான் கமிஷன் அந்த கமிஷன் சொல்ல, செயலுக்கு பேர் கமிஷன். தவற செய்வது அது தவறு, அதுக்கு விளைவு உண்டு. நல்லது செய்யாமல் இருப்பது அதுக்கும் விளைவு உண்டு, அதுவும் குற்றத்தின் கீழே தான் வரும். அதுதான் ஒமிஷன் கமிஷன் வச்சான். செய்ய தகுந்தவற்றை செய்ய தவறியதும் குற்றம், செய்யத்தகாததை செய்வதும் குற்றம் அப்படின்னு வச்சான். இப்போ சாட்சி யாரு? மனசாட்சி தான். ஆனால் கடவுள் சொல்றாரு ரெண்டு சாட்சி இருக்குடான்றார். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தினுடைய சாட்சிங்கிறார். எப்படி அப்படி வருது? ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க, இந்த ரசிச்சு பாருங்க. அதை ஒன்று நம்ம மனசு சொல்லுது, இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லுது. ஆனால் இது தப்பு தானா இது சரிதானான்னு ஒரு குழப்பம் நமக்கு வருதா இல்லையா? வருது. எப்போ அந்த குழப்பம் தீரும் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு அதை அழகாக சொல்லி காமிச்சார், அதை பற்றி கவலையப்படாது, நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போ, உன் மனசாட்சிப்படி நட. ஏங்க மனசாட்சிப்படி நடக்கிற அதில் தவறு வராது? வரும். ஆனால் அந்த தவறை தவறாக இறைவன் கருத மாட்டான்ற, மனசறிஞ்சு செய்கிற தவறைத்தான் இறைவன் தவறாக கருதுவானே தவிர, மனசாட்சியின்படி நடக்கணுங்கிற ஆர்வத்தோடு நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் தவறாக போகுமானால் அதற்கு விளைவுகள் இருந்தாலும் இறைவன் அதை தவறாக நினைப்பதில்லை என்று என்னுடைய குருநாதர் அதை காட்டி கொடுத்தார். அப்போ தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிறது. தெய்வம் வந்து அதுக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க. கடவுள்கிட்ட எல்லாம் அந்த எங்கள் அப்பா சொல்லுவார், தம்பி யார்கிட்ட வேணா இப்படி ஒன்றா இருந்துக்க, இந்த ஆண்டவன்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இரு, அவன் வைக்கிற மாதிரி ஆப்பு எவனும் வைக்க மாட்டான், அதனால் அவன்கிட்ட கவனமாக இரு. ஏன்னு கேட்டால் ரெண்டு, ஒன்று கேட்டால் கொடுத்துருவாங்க, எவ்வளோ பெரிய தொல்லை தெரியுமா, வாங்கினவனுக்கு தான் தெரியும் அது, கேட்டால் கொடுத்துருவான், என்ன கேட்குறியோ அதை மாதிரியே கொடுத்துருவான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான்னா கண்ணாசு. ஒரு யானையை கேட்டீங்க, ஏதோ பர்வீன் யானை யானையை கேட்டீங்க, கொடுத்துட்டான்னு வீங்க, என்ன ஆவீங்க நீங்கள்? பூனையே வளர்க்க முடியல, நம்மளால் யானையாக வளர்க்க முடியும். கொடுத்துருவான். கொட்டி கொடுக்கும் கொட்டி கெடுக்கும் கொத்து மலர்க்கரத்தாள் அப்படின்னு பராசக்தியை கொண்டாடுவேன். கொட்டி கொடுக்கும் கொட்டி கெடுக்கும்,
அப்போ நல்ல எப்படி அவன்கிட்ட கேட்காம கேட்கணும், எதை வேணால் கேட்கலாம், குண்டூசிலேருந்து முக்தி வரைக்கும் எதை வேணால் கேட்கலாம். கேட்கும்போது ஒரு ரைடர் போட்டு கேட்டிருந்தோம், ஐயா எனக்கு இது தேவை, எனக்கு இது நல்லதுன்னா கொடு, எனக்கு இது நல்லது இல்லைன்னா கொடுக்காது, அப்படி கேட்கணும். பிரார்த்தனை உள்ளதான், ஏதோ பெரிய மந்திரம் தந்திரம் நினைக்காதீங்க. எனக்கு இது நல்லதுன்னா கொடு, எனக்கு இது நல்லது இல்லைன்னா வாணும் கொடுக்காது, ஆனால் எனக்கு ஆசை இருக்கு கேட்டுட்டேன், வேற எவன்கிட்ட போய் கேட்பேன் கேட்டேன். அப்போ அவன் கொடுத்தான்னு வைங்க என்ன அர்த்தம், நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கான். கொடுக்கலைன்னு வைங்க, ஐயோ ரொம்ப நல்லது, அதுக்காக தான் கொடுக்காம வச்சிருக்கிறான், உங்களை காப்பாத்துறதுக்கு தான் கொடுக்காம விட்டான்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நம்பிக்கை வச்சு பார்க்கணும். கடவுளே ஓ அப்படி ஒன்று இருந்தால் அப்படிலாம் அப்படிலாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. என் ஆன்மாவை காப்பாற்று ஆன்மா என்று ஒன்று இருந்தால் அந்த பிரார்த்தனை பலிக்க, நின்னை சில வரங்கள் கேட்டேன் இவை நேரே இன்று எனக்கு தருவாய் நாம் பாரதி அப்படி கேட்கணும்.